மாதிரி கலர்ஸை உங்கள் வீட்டோட இன்டீரியர்ஸ்க்கு யூஸ் பண்ணுறீங்களா? உடனே ஸ்டாப் பண்ணுங்க. அதுக்கப்புறம் என்ன கலர் யூஸ் பண்ணால் பெட்டராக இருக்கும் தெரியலையே, எனக்கு ப்ளூ கலர் தான் பிடிக்கும், பேசாமல் அதை பெயிண்ட் பண்ணிடுவா. இன்டீரியர் டிசைனுக்கும் கலர்ஸ்க்கும் என்ன சம்பந்தம்? ஃபர்னிச்சருக்குமா கலர்ஸ் சூஸ் பண்ணணும்? கலர்ஸ் மேலே என்ன ஆகிட போகுது? கலர்ஸ் பற்றின ஐடியாவே இல்லை. நான் என்ன பண்ணுறது? வெயிட் வெயிட், இதுக்கான ஆன்சரை இந்த வீடியோவில் பார்க்கலாம். என்னதான் கஷ்டப்பட்டு வீடு கட்டினாலும் இன்டீரியர் கலர் ஸ்கீம்லையும் கேர் பண்ணாம விடுறது என்ன பொறுத்த வரைக்கும் பெரிய மிஸ்டேக் தான். நம்ம வால், ஃபர்னிச்சர், டெக்கருக்கு கரெக்டான கலர் பேலட் சூஸ் பண்றது ரொம்ப முக்கியமான விஷயம். ஒவ்வொரு கலர்ஸ்க்கும் ஒவ்வொரு மீனிங் இருக்கு. நம்ம வீட்டோட கலர்ஸ் பொறுத்து தான் நம்ம மூட் சேஞ்ச் ஆகும். இதைத்தான் கலர் சைக்காலஜின்னு சொல்லுவாங்க. இந்த வீடியோவை ஃபுல்லா பார்த்ததுக்கு அப்புறம் உங்க வீட்டுக்கு என்ன கலர் சூஸ் பண்ணணும், ஏன் சூஸ் பண்ணணும்னு உங்களுக்கு ஒரு கிளியரான ஐடியா வரும். வீடியோவோட எண்ட்ல ஒரு போனஸ் டிப் இருக்கு, ஸோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஃபர்ஸ்ட் வார்ம் டோன்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ரெட், ஆரஞ்ச், எல்லோ, இந்த கலர்ஸ் தான் நம்ம வார்ம் டோன்ஸ்னு சொல்வோம். இந்த மாதிரி கலர்ஸ் எல்லாம் நமக்குள்ள எனர்ஜி அண்ட் ஒரு அலர்ட்னஸ் கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க நோட்டீஸ் பண்ணீங்கன்னா தெரியும், வார்னிங் சிக்னல்ஸ் எல்லாம் ரெட் அண்ட் எல்லோ கலர்ஸ் யூஸ் பண்ணிருப்பாங்க. நேச்சுரல் அண்ட் ஆர்டிபிஷியல் லைட்டிங் வச்சு கூட வார்ம் லுக்கா அச்சீவ் பண்ண முடியும். பட் அது நம்ம கரெக்டா ஃபிக்ஸ் பண்ணாதான் பெட்டர் ரிசல்ட் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரியான கலர்ஸ் நம்ம லிவிங் ரூம், டைனிங் ரூம், கிச்சன் மாதிரியான பிளேஸ்க்கு ஆப்டா இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போறது கூல் டோன்ஸ். பேர்லயே நான் என்ன கலர் சொல்வேன்னு நீங்க கெஸ் பண்ணிருக்கலாம், ஆப்வியஸா ப்ளூ தான். அது மட்டும் இல்லாம கிரீன் அண்ட் பர்பிளும் கூல் கலர்ஸ்ல வரும். இந்த கலர்ஸ் எல்லாம் நமக்கு காம்னஸையும் கூல் மைண்ட் செட்டையும் கொண்டு வரும். இந்த கூல் டோன்ஸ் உங்க பாத்ரூம்க்கும் பெட்ரூம்க்கும் யூஸ் பண்றது ஒரு பெட்டர் ஆப்ஷன். சப்போஸ் நீங்க உங்க என்விரான்மெண்ட்டை எப்பவும் பீஸ்ஃபுல்லா வச்சிருக்கணும்னு ஆசைப்பட்டா இந்த கலர்ஸை சூஸ் பண்ணுங்க. கூல் டோன்ஸா உங்க லிவிங் ரூம்க்கும் டைனிங் ரூம்க்கும் யூஸ் பண்றதுனால ஒரு எலகன்ட் லுக்கை கொண்டு வர முடியும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது நியூட்ரல் கலர்ஸ். நியூட்ரல் கலர்ஸ் சொல்ற ஒயிட் அண்ட் கிரே கலர்ஸ் மினிமலிஸ்ட் அண்ட் மாடர்ன் லுக்கை கொடுக்கும். மினிமலிசம் பத்தி போன வீடியோலயே பார்த்துருப்போம். ஒருவேளை நீங்க பாக்கலனா இந்த வீடியோவோட எண்ட்ல அந்த வீடியோவை அட்டாச் பண்ற, கண்டிப்பா பாருங்க, யூஸ்ஃபுல்லா இருக்கும். கூல் அண்ட் வார்ம் கலர்ஸ் மாதிரி இல்லாம இந்த நியூட்ரல் கலர்ஸ் நம்ம ரூம்ல எங்க வேணும்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். வால்ஸ்ல நம்ம நியூட்ரல் கலர்ஸ் யூஸ் பண்றதுனால நம்ம ரக்ஸ் அண்ட் ஆர்ட் ஒர்க்ஸோட கலர்ஸ் என்ஹான்ஸ் பண்ணி காட்டும். சோ நியூட்ரல் டோன்ஸும் உங்களுக்கு ஒரு பெட்டர் ஆப்ஷனா இருக்கும். பிளாக், டார்க் கிரீன், டார்க் பர்பிள், இந்த கலர்ஸ் எல்லாம் போல்ட் டோன்ஸோட லிஸ்ட்ல சேரும். இது ஒரு ட்ரமாட்டிக் அண்ட் எக்ஸைட்டிங் கலர் பேலட். பட் போல்ட் டோன்ஸை ஒரு ரைட் பிளேஸ்ல யூஸ் பண்றது பெட்டர் ரிசல்ட்டை கொண்டு வரும். பட் என்ன கேட்டீங்கன்னா மோஸ்ட்லி கொஞ்சம் அவாய்ட் பண்றது பெட்டர், பிகாஸ் டார்க் கலர்ஸா இருக்கிறதுனால லைட் ரெஃப்ளெக்ஷன் கம்மியா இருக்கும். பட் உங்களோட மூட எப்படி செட் பண்ணுங்கிறத பொறுத்து இந்த கலர்ஸை சூஸ் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி போல்ட் கலர்ஸ் பெயிண்ட் பண்ணும் போது வால்க்கு பிரைமர் யூஸ் பண்ணுவாங்க. பிரைமர்னா வால்ல பெயிண்ட் பண்றதுக்கு முன்னாடி யூஸ் பண்ற ஒரு கோட்டிங். இது நம்மளோட வால்க்கு லாங் லாஸ்டிங் அண்ட் ஸ்ட்ராங் பாண்டை கொடுக்கும். இதுல உள்ள டிமெரிட்ஸ் என்னன்னா, இப்போ போல்ட் கலர் பெயிண்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் லைட் கலர்ஸ் சேஞ்ச் பண்றது ஒரு கஷ்டமான ப்ராசஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது மோனோக்ரோமேட்டிக் கலர் பேலட்ஸ். இப்போ கலர் வீல எடுத்துக்கிட்டோம்னா அதுல மொத்தம் 12 கலர்ஸ் இருக்கும். 3 பிரைமரி கலர்ஸ், 3 செகண்டரி கலர்ஸ், 6 டெர்ஷரி கலர்ஸ் இருக்கும். சேம் ஷேட்ஸ்ல உள்ள கலர்ஸ் யூஸ் பண்றதுதான் மோனோக்ரோமேட்டிக் பேலட்ஸ். இந்த கலர்ஸ் ஒரு என்கேஜிங் லுக்கை கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ப்ளூவோட டிஃபரெண்ட் ஷேட் யூஸ் பண்ணீங்கன்னா உங்க இன்டீரியரோட தீமே ப்ளூஇஷா இருக்கும். அது உங்களுக்கு கூல் அண்ட் காமான ஃபீல கொடுக்கும். பெட்ரூம், மெடிடேஷன் ரூம்ல இந்த மாதிரி கலர் பேலட் யூஸ் பண்ணலாம். இதுல முக்கியமா நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் கலரோட ஷேட், டோன்ஸ் அண்ட் டின்ட்டை கரெக்டா சூஸ் பண்ணணும். இந்த பேலட்டா டிஃப்ரெண்ட் கலர் டெக்ஸ்சர் அண்ட் பேட்டர்ன்ல யூஸ் பண்ணலாம். கலர் வீலோட ஆப்போசிட் கலர்ஸை யூஸ் பண்றதுதான் காம்ப்ளிமெண்ட்ரி பேலட்ஸ். லைக் ப்ளூ வித் ஆரஞ்ச் ஆர் பர்பிள் வித் எல்லோ. சப்போஸ் வீட்டுக்கு கெஸ்ட் வரும்போது ஐ கேச்சிங் லுக் இருக்கணும்னா நீங்க கண்டிப்பா ஃபாலோ பண்ண வேண்டியது காம்ப்ளிமெண்ட்ரி கலர் பேலட்ஸ். எதுக்கும் பார்த்து கண் வச்சிட போறாங்க. ஒரு ப்ரோ டிப் சொல்ற, வால்க்கு லைக் நியூட்ரல் கலர்ஸ் ஒயிட் யூஸ் பண்ணிட்டு மற்ற டெக்கர்ஸ்க்கு
காம்ப்ளிமெண்ட்ரி கலர்ஸ் யூஸ் பண்றது சூப்பரான ஐடியா. உங்க ஹோம் இன்டீரியருக்கு 60-30-10 ரூல் யூஸ் பண்ணி டிசைன் பண்ணுங்க. அது என்ன ரூல்னு கேட்டீங்கன்னா, ஒரு காம்ப்ளிமெண்ட்ரி கலரை 60%ஓ, இன்னொரு காம்ப்ளிமெண்ட்ரி கலரை 30%ஓ, மூணாவது காம்ப்ளிமெண்ட்ரி கலரை 10%ஓ யூஸ் பண்றதுக்கு பேர் தான் 60-30-10 ரூல். இப்போ நம்ம கலர் வீல பார்த்தோம்னா, ஒண்ணுக்கு ஒண்ணு பக்கத்துல இருக்கிற கலர்ஸ் சூஸ் பண்றதுதான் அனலாகஸ் பேலட்னு சொல்லுவாங்க. இந்த கலர் பேலட் ஒரு கொஹெசிவ் லுக்க கொடுக்கும். அனலாகஸ் பேலட்டை இன்னும் ப்ரோ லெவல்ல யூஸ் பண்ணணும்னா, அந்த மூணு கலர்ஸ்ல ஒரு கலரை டாமினண்டா சூஸ் பண்ணிட்டு மத்த கலர்ஸ கம்மியா யூஸ் பண்ணோம்னா வேற லெவல் ரிசல்ட் கொடுக்கும். கடைசியா நம்ம போனஸ் டிப் என்னன்னு பாப்போம். நான் ஸ்டார்டிங்லயே சொன்ன மாதிரி ஒவ்வொரு கலர்ஸுக்கும் ஒவ்வொரு மீனிங் இருக்கு. ஃபர்ஸ்ட், நம்ம கலர்ஸ் பெயிண்ட் பண்றதுக்கு முன்னாடி எந்தெந்த ரூமுக்கு என்னென்ன மூட் செட் பண்ணணுங்கிறத கண்டிப்பா சூஸ் பண்ணிட்டு அதுக்கேற்ற கலரை சூஸ் பண்ணணும். அதெல்லாம் என்னன்னு ஒன் பை ஒன்னா பாக்கலாம். ரெட் ஃபார் லவ் அண்ட் கரேஜ், ப்ரௌன் ஃபார் சேஃப்டி அண்ட் கம்ஃபர்ட், ஆரஞ்ச் ஃபார் அட்ராக்ஷன் அண்ட் எனர்ஜி, கிரீன் ஃபார் நேச்சர் அண்ட் ஹீலிங், ப்ளூ ஃபார் கூல்னஸ் அண்ட் லக்ஸரி, பர்பிள் ஃபார் elegance and relaxation, pink for sweetness and romance, black for simplicity and modernism, gray for rigidity and willpower, white for peace and cleanliness. இப்போ நம்ம வீடியோல பார்த்த கலர் பேலட்ஸ் அண்ட் கலர் டோன்ஸ் உங்க மைண்ட்ல கலர்ஸ் பத்தின ஒரு ஐடியா வந்திருக்கும்னு நான் நம்புறேன். ஃபைனலி நான் என்ன கலர் சஜஸ்ட் பண்ணுவேனா வந்து இப்ப நான் என்ன உங்க சொல்றது, அது பர்சனல் சாய்ஸ் தான். உங்களோட ப்ரிஃபரன்ஸ் பார்த்து சூஸ் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோ எந்த டாபிக்ல வேணுங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. இன்டீரியோஸ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அன்டில் தென், பை ஃப்ரம் சுபா.